ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி பேசலனா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க. இது தெரியுமா கேங்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்திருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணி கேங்ல சேர போற ஃப்ரெண்ட்ஸுக்கும், இதை ரெண்டையுமே பண்ணாம வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்றேன். ஒவ்வொரு டே செலிப்ரேட் பண்றதுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் வேணுமா என்ன? இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ற ஒரே டேனா அது ஃப்ரெண்ட்ஷிப் டே தான்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது என்னவா இருக்கும் அதை பத்தி பார்க்கலாமா? அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரஸ்ல 1935ல ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டச்சாம். அதுல ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 1st சண்டே கட்டாயமா லீவ் எடுத்துக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம். அது என்னன்னா, அந்த டே நீங்களா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் டேயா செலிப்ரேட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அன்னையில இருந்துதான் எவ்ரி இயர் ஆகஸ்ட் 1st சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் டேயா செலிப்ரேட் பண்றாங்களாம். அட அமெரிக்காவெல்லாம் விடுங்க, நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொல்லி தந்த நட்பின் இலக்கணம் என்னன்னு பாக்கலாமா? சங்க காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த புலவர் பிசிராந்தையாரும் சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழனும் முஸ்தபா பாடியிருக்காங்களாமே, அதுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காமலேயே. அவங்க அவங்கள பார்க்காமலேயே நட்பை வளர்த்து நண்பர்களா வாழ்ந்த வரலாற்ற நம்ம மறக்க முடியுமா என்ன? வடக்கு திசையில இருந்து வந்த கோப்பெருஞ்சோழனுடைய மரண செய்தியை கேட்டு பிசிராந்தையாரும் தன் நண்பர் இறந்த அந்த பக்கத்திலேயே, அதாவது அந்த வடக்கு பக்கத்திலேயே மரணமேதிய நிகழ்ச்சியை போல நட்பு உயர்வு செய்யும் வேற எந்த நிகழ்ச்சியாவது இருக்க முடியுமா என்ன? அதே சங்க காலத்துல வாழும் காலத்தை அதிகரிக்க செய்யற நெல்லிக்கனிய தான் சாப்பிடாம தன்னுடைய ஃப்ரெண்ட் அவ்வைக்கு கொடுத்தாரே அதிகமான அந்த நட்பு தான் மறக்க முடியுமா? அதே மாதிரி நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல 10 குறள்கள் கொடுத்திருக்காரு நம்ம திருவள்ளுவர், இதைத்தான் மறக்க முடியுமா? நட்பில் எப்படி இத்தனை வகை இருக்கோ அது மாதிரிதான் கொண்டாட்டமும் கூட பல வகை. ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆகஸ்ட் 1st சண்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கும் பல வகை இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது தேசிய நட்பு தினம் ஆகஸ்ட் 1st சண்டேனும், மகளிர் நட்பு தினம் ஆகஸ்ட் 3rd சண்டேனும், இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் மந்த் பிப்ரவரினும், ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு மே மந்த் 3rd வீக்னும் பிரிக்கப்பட்டிருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு வேர்ல்ட் லெவல்ல அம்பாசிடர் இருக்காராம். அவர் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? எனக்கு தெரியும்பா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வின்னி த பூ கார்ட்டூன் கேரக்டர். 1998ல யுனைடெட் நேஷன்ஸ் தான் இந்த விஷயத்த டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வேர்ல்ட்ஸ் அம்பாசிடர் வின்னி த பூ தான். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சம் சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? உங்க வாழ்நாள்ல நீங்க 396 ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியுமா? ஆனா உங்களால 12 ஃப்ரெண்ட்ஷிப் தான் லாஸ்ட் லாங் மெயின்டைன் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இல்லையா, நீங்க லோன்லி பீப்புளா, அப்ப உங்க ஹெல்த் மேல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது ஸ்மோக்கிங் ஆர் பீயிங் ஓவர் வெயிட்டை விட இன்ஜூரியஸ் அண்ட் டேஞ்சரஸ் டு ஹெல்த்னு சொல்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, அப்ப நீங்க ரொம்ப லக்கிங்க. ஏன்னா உங்க மேரேஜ் லைஃப் லாங் லாஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கும்போது உங்க பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் உங்க ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கும்போதும் உங்க பிரெயின் ரியாக்ட் பண்ணுமா? நீங்க எவ்வளவு குட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகுமா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டிஎன்ஏல 1% ஷேர் பண்ணிக்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நமக்கு என்ன பண்ணா இரிட்டேட் ஆகும்னு நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கும் போது தாங்க. நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான் இருப்பாங்க. நம்ம குழந்தையா இருக்கும் போதே, அதாவது நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு எமோஷனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா? நம்ம கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்மளுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சில பேர் மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஃபீலிங்ஸை திரும்ப கொடுப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஆண்களை விட பெண்கள் தான் முக்கியத்துவம் தருவாங்கன்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு குடும்பம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஃப்ரெண்ட்ஷிப் 18-26 இயர்ஸ்ல வருதோ அது லைஃப் லாங் நீடிக்கும்னு சொல்றாங்க. எந்த ஒரு உமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க உமனை விட 66% முன்னாடியே இறந்து போயிடுவாங்களாம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ சந்தோஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளோ லாங் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா. எப்போ நீங்க லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கமிட் ஆகுறீங்களோ அப்பவே உங்க கூட இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ நீங்க லாஸ் பண்ணிடுவீங்களாம். வர்க் பண்ற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ரொம்பவே ப்ரொடக்டிவா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்துகிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுங்க.